Good morning, welcome back to my channel. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டே என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் மார்னிங் வந்து புடவசந்தை போயிட்டு வந்துட்டோம். ஸோ எப்பவுமே ஆஸ் யூஷுவல் நாங்கள் சண்டேல இலையில் தான் சாப்பிடுவோம். ஸோ இலையெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு, கருவேப்பில் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் ரொம்ப சேர் சேராக அந்த சொல்ல வாஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ஒன்றும் எடுத்து வைக்கல, எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி தான் பண்ணலான்ட்ருக்கேன். வெஜ் பிரியாணி பண்ணிவிட்டு சிக்கன் அப்படியே பெப்பர் மாதிரி கூட ஃப்ரை பண்ணலான்ட்ருக்கேன். இப்போ காயில் எடுத்து வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிச்சிடலானே. இது வந்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக இது இப்போ ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு வர எல்லாத்தையும். இப்போ வந்து நான் சாப்பாடு செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி. ஸோ அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை, அதாவது தக்காளி எல்லாம் போடாமல் ஒன்லி பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக சிக்கன் கூட சோயா சாஸு, கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட்டு போட்டு நல்லா ஒரு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிரியாணி அதாவது வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு தக்காளி, புதினா, கொத்தமல்லி அது அரிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தாளிக்கிறதுக்கு வெஜ் பிரியாணி தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு செய்யலான்னு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் தான் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு வச்சுருக்கேன். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து லூஸில் வாங்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக ரைஸ் குக்கரில் செஞ்சால் கூட பயங்கர நல்லா சாஃப்டாக வருது. ஸோ அது ஒரு அஞ்சு கிளாஸ் பக்கெட்டு ஒரு வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி. இப்போது குக்கரில் தான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூப்பராக ஒரு பிளாக் டீ, எனர்ஜி பிளாக் டீ குடிச்சிட்டு வந்துடலாம். இது வந்து என் பையன் எனக்கு போட்டு கொடுத்தது. கொஞ்சம் சுகர் பத்தல, பட் ஆனாலும் நல்லாயிருக்கு. இது குடிச்சிட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நல்லா நான் ஒரு ஸ்பூன் பக்கம் நான் சீரகம் போட்டுக்கிறேன். அப்புறம் சோம்பு, சோம்பு ரொம்ப மெயின். சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு வந்து நமக்கு இந்த சிக்கன் இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் கிடைக்கும் அடிக்காது. ஸோ அதுக்காக சோம்பு எடுத்துக்கிறது நல்லது. சோம்பு போட்டாச்சு. இப்போது நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு எல்லா ஒரு எல்லா ரெசிபிக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து நான் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதாவது பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் ரெண்டும் பொரிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பாருங்கள், ரெண்டே ரெண்டு. ஏன்னா நான் வந்து வெறும் மிளகாய்த்தூள் போட்டு நான் சிக்கனை வந்து பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு, அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இன்னும் திரும்ப சொல்கிற சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சிக்கன் வச்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இப்போது நல்லா பொரியட்டும். இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். நல்லா இது பொரிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டெப் என்னன்றதுக்கும். இப்போ சிக்கன் வந்து நான் ஆல்ரெடி ஒரு மணி நேரம் பக்கமாக நல்லா மசாலாவோட உன்னோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஊறிட்டுருக்கேன். இதில் வந்து நான் சால்ட்டு போட்டிருக்கேன். வெறும் மிளகாயத்தில் கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலான்னு. அப்புறம் சோயா சாஸ், சோயா சாஸ் எதுக்குன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகும் அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பூரிட்டோம். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஒன் வீக்குக்கு வரும். ஸோ அதனால் மொத்தமாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ. ஃபஸ்ட் பேஸ்ட் பண்ணி எடுத்து வந்துடுறேன். வெங்காயம் பொரியும் போதே சரியான நல்ல வாசம், சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா செய்யும் போது நல்ல வாசமாக இருக்கும் பாருங்கள். அப்புறம் நல்லா பொண்ணு கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அதோடய கலரும் அப்புறம் அந்த ஸ்மெல்லும் வேறு லெவலில் இருக்குதுங்க பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்குது பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஒன் வீக்கு பக்கமாகவே வரும். எனக்கு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இப்போ தேவையான அளவு எடுத்துகிட்டு மிச்சத்தை ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஃப்ரிட்ஜில். இப்போ வெங்காயம் நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயம்
வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த லெவலில் ஆன பிறகு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சிக்கன் இது பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிறதுக்கு வதக்கணும். இது கூட வந்து நான் வந்து ஆல்ரெடி மல்லித்தூள் போடலை, வெறும் மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இப்படி 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம், தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற போகிறதில்ல. இது அப்படியே இந்த சிக்கன் இருக்க தண்ணியிலேயே இது அப்படியே வதங்க போகுது. நான் ஆல்ரெடி சால்ட்டெல்லாம் போட்டுக்கோ, ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ நல்லா வதங்கட்டும், தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். இதை மூடி போட்டு சிக்கனில் இருக்க தண்ணியே வதங்கி இதை வந்து அப்படியே ஃப்ரை ஆகிட்டு வரணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வதக்கணும். ஸோ அப்படியே சிம்மில் வச்சு விட்டுனா இது அப்படியே வதங்கிட்டு இருக்கும். இந்த மூடி போட்டுடலாம். இப்போது வெஜ் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பக்கத்தில் வந்து சிக்கன் பக்கத்தில் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றோன்னா அப்படியே ஃப்ரை ஆகிட்டுருக்கு பக்கத்தில். ஸோ இதுக்கு வந்து ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நெய் 2 ஸ்பூன் பக்கம், ஆயில் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ ஆயில் வந்து அவங்க தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நல்லா 2 ஆயிலும் தண்ணியும் நல்லா சூடாகும். சூடான பிறகு நம்ம ஒவ்வொரு மசாலா ஐட்டம் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். சிக்கன் வந்து பக்கத்தில் பாருங்கள், அதே தண்ணி விட்டு அதே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், அப்போ தான் அது நல்லா வேகும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 5 கிராம்பு, ஒரு 5 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி போர் 2 போட்டுடலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். நான் வந்து எப்போவுமே வெஜ் பிரியாணி செஞ்சாலும் சரி, சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் சரி, நான் சோம்பு ஆட் பண்ணிக்குவேன். ஒரு சில வந்து சோடு சோம்பு ஆட் பண்ண மாட்டேன் பிரியாணிகள், நான் வந்து சோம்பு ஆட் பண்ணிப்பேன். எனக்கு சோம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ சோம்பு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வச்சு நல்லா பொரிய விடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எப்பவுமே பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகி வரணும். இப்போ இது வந்து எல்லாமே நல்லா உன்னோட ஒன்று நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பச்சை மிளகாய் தான் நான் எடுத்துருக்கேன், காரம் அதிகமாக. இதை வந்து நான் தக்காளி புதினா போடும்போது சேர்த்துப்பேன். ஸோ அது இப்போ போட வேணாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். நெய் 2 ஸ்பூன் பக்கம், ஆயில் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ ஆயில் வந்து அவங்க தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நல்லா 2 ஆயிலும் தண்ணியும் நல்லா சூடாகும். சூடான பிறகு நம்ம ஒவ்வொரு மசாலா ஐட்டம் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். சிக்கன் வந்து பக்கத்தில் பாருங்கள், அதே தண்ணி விட்டு அதே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 5 கிராம்பு, ஒரு 5 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி போர் 2 போட்டுடலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். நான் வந்து எப்போவுமே வெஜ் பிரியாணி செஞ்சாலும் சரி, சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் சரி, நான் சோம்பு ஆட் பண்ணிக்குவேன். ஒரு சில வந்து சோடு சோம்பு ஆட் பண்ண மாட்டேன் பிரியாணிகள், நான் வந்து சோம்பு ஆட் பண்ணிப்பேன். எனக்கு சோம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ சோம்பு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வச்சு நல்லா பொரிய விடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எப்பவுமே பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகி வரணும். இப்போ இது வந்து எல்லாமே நல்லா உன்னோட ஒன்று நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பச்சை மிளகாய் தான் நான் எடுத்துருக்கேன், காரம் அதிகமாக. இதை வந்து நான் தக்காளி புதினா போடும்போது சேர்த்துப்பேன். ஸோ அது இப்போ போட வேணாம். இப்போ இது நல்லா பொரியட்டும்.
ரெண்டு ஏலக்காய் போடுங்க, மறந்துட்ட போடுறதுக்கு. ஸோ ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுருங்க. ஏலக்காய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா வதங்கட்டும், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சிக்கன் பார்த்தீங்கன்னா பாருங்க தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்க. அங்கே சிக்கன் இருக்க தண்ணியே இதுக்கு சரியாக போடும், அதுலேயே வதங்கிடுச்சுனாவே சூப்பரான பெப்பர் கிரேவி அடிப்போம். சிம்மில் வச்சு விட்டுருங்க. இப்போ அப்படியே வதங்கட்டும், நல்லா கலரி விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சமாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வதக்கும் போது தான் இந்த பச்சை வாசம் போகும். இப்போது கொத்தமல்லி, புதினா, தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாதான் அந்த பிரியாணி வாசனையே வருதுங்க நமக்கு. ஏதாவது ஒன்று சேர்க்கலனா கூட அந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் சரி, ஸ்மெல்லும் சரி, ஃப்ளேவரும் சரி மிஸ் ஆகுது. ஸோ நம்ம சேர்க்க வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்தா தான் செம்மையாகுது. எதாவது எனக்கு வெஜ் பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது வெஜ் பிரியாணி நான் ஏன் மோஸ்ட்லி செய்கிறேன்னா சண்டேஸில், மண்டே வந்து சிவனை வழிபடுறதுனால மண்டே வந்து எங்களால் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் நாங்கள். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், நைட்டே காலி பண்ணோம். ஸோ அதுமாதிரி வெஜ் பிரியாணி பண்ணிட்டோன்னா வெஜ் பிரியாணி மிச்சமானாலும் மண்டே சாப்பிட்டுக்கலாம். பட் சிக்கன் பொட் செஞ்சு சிக்கன் பிரியாணி ஆகிருந்ததுன்னா அது மிச்சமாயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது மண்டே. ஸோ அதனால் நாங்கள் மண்டேக்கு வந்து சிவனை வழிபடுறோம். ஸோ அதனால் வெஜ் பிரியாணி மோஸ்ட்லி பண்ணிடுவேன். பட்டேன்னா இப்போ சிக்கன் கிரேவி மிச்சமான கூட பசங்களுக்கு எடுத்து வச்சு நான் ஹஸ்பண்டு வெஜ் பிரியாணி சாப்பிட்டு போனோம் அந்த மண்டேக்கு இருந்ததுன்னா. ஸோ போட்டாச்சு. தக்காளி போட்ட பிறகு நான் ஒரே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அது வந்து கலர் கொடுக்கும் பட் காரம் கம்மியாக இருக்கும். அதை 1 ஸ்பூன் காரம்னா அதிகமாக சேர்க்கறதில்ல, ஏன்னா சம்மர் ஆகிடுச்சுல, சம்மரில் காரம் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ அதனால் காரம் கம்மி பண்ணிவிட்டு போடுறோம். ஸோ அதனால் இதை சேர்த்தாச்சு. இதை சேர்த்துட்டு நல்லா கலரி விட போகிறேன். இப்போ இது கூடவே நான் என்ன சேர்க்க போகிறேன்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா. நம்ம ஆல்ரெடி பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான். கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுறோம். இது கூட மஞ்சத்தூள் பாருங்க, கலர் நல்லா கொடுத்துருச்சு. நல்லா காஷ்மீர் சில்லி பவுடர் கொடுத்த போட்ட உடனே நல்லா கலரை கொடுக்கும். ஸோ காரமும் கம்மி தான் பசங்க சாப்பிட்றதுனால. இப்போ இது கூட வந்து வெறும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அங்கே போய் எட்டி எடுக்கிற மாதிரி வச்சுருக்கணும். ஸோ அதனால் ஓகே. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி வைக்கிறோம். இப்போ இந்த தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்ந்து நல்லா 5 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். நம்ம 5 நிமிஷம் கழிச்சு காயில் சேர்த்து காய்களை சேர்த்துக்கலாம். அதாவது பீன்ஸ், கேரட், பட்டாணி இதை சேர்த்து ஃபஸ்ட் இது வதங்கட்டும். நமக்கு எவ்வளோ வதங்கலோ அவ்வளோ நல்லது. ஸோ வதங்கட்டும். தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது நமக்கு வந்து சீக்கிரம் வதங்கி போடும். ஸோ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த பாருங்க. இன்னும் கூட நல்லா வதங்கட்டும். அந்த முழுசு முழுசாக கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கூட நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். பக்கத்தில் சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிடுச்சுக்கு. இப்போ தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க காய் பீன்ஸ், கேரட், பட்டாணி. பசங்க வந்து இப்படியாவது சாப்பிட்டோன்னா நான் வெஜ் பிரியாணி மோஸ்ட்லி செய்கிறது. ஸோ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த காய்களை அது கூட ஆட் பண்ணிடுவோம். அந்த பீன்ஸ், கேரட், பட்டாணி பார்க்கும்போது என்ன அழகாக இருப்பாங்க. நல்லா இருக்கும் வெஜ் பிரியாணி, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வெஜ் பிரியாணி பண்ணுறது பெருசு இல்லை, அதை பண்ணிவிட்டு அது கூட ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரையோ இல்லை சிக்கன் அதாவது அதாவது கொஞ்சம் லிக்யூடாகவும் இருக்கணும் பசங்களுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ போட்டாச்சு.
அந்த கமிஷ் நல்லா போட்டுட்டு இப்போ காயை போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கணும். காய் போட்டும் வதக்கணும், காயை போட்டு உடனே தண்ணி ஊற்றக்கூடாது, காயை போட்டுட்டும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம். இன்னும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். ரொம்ப பிஸியாக இருக்குது இன்றைக்கி, சண்டேன்றனால கொஞ்சம் க்ளீனிங், வீட்டு க்ளீனிங்கு, துணி வாஷிங்கு, பாத்ரூம் க்ளீனிங் எல்லாம் இருக்குது. இப்போ தண்ணி அளந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதில் 5 டம்ளர் அரிசி நான் வந்து 10 டம்ளர் ஊற்றிக்க போகிறேன். 10 டம்ளர் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு போகிறேன், பாஸ்மதி ரைஸு 2 விசில் இறக்கிடுவேன். ஸோ 10 டம்ளர்ன்றது வந்து ஒரு 9.5 டம்ளர் வச்சுக்குவேன். இப்போ நான் தண்ணி அளந்து எடுத்துக்கிறேன். ஒரு அரை லெமன் புளிஞ்சிக்கலாம். அந்த லெமன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து ஒன்று ஒன்று உடையாச்சு, ஸோ அதுக்காக ஒரு அரை லெமன் புளிஞ்சிட்டு நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு ரைஸ் போட்டுக்கலாம். பாருங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அளவு நல்லா தலைவரம் தண்ணி கொதிக்கணும். இப்போது ரைஸ் போட்டுக்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருந்துருக்கேன், எல்லாம் சேர்த்துக்கலாம். ரைஸ் போட்டாச்சு. இப்போ நல்லா அப்படி கலரி விட்டுட்டு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வெஜ் பிரியாணி போயிடும். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு விசில் போட்டோன்னா 2 விசில் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சிக்கன் சூப்பராக நல்லா ஒரு அளவுக்கு, அதாவது இந்த வெஜ் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப திக் ஆகிட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம இது மேலே கொத்தமல்லி அப்படியே தூவிடலாம். எங்கடா பெப்பரையே கான் பெப்பர் சிக்கன் சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்காக பெப்பர் வந்து இடித்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கோம். ஸோ இதை சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போது அப்படியே லைட்டாக பெப்பர் அப்படி தூவிட்டு மூடி போட்டுடணும். அது வந்து கொதிக்க விடக்கூடாது, நல்லா திரும்பவும் அனல் வைக்கக்கூடாது. இது அப்படியே மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தால் சூப்பரான சிக்கன் பெயர் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான வெஜிடேபிள் பிரியாணி புலாவ் என்ன வேணால் சொல்லிக்கலாம். இதை வேறு லெவலில் ரெடி ஆகிருக்குது. அரிசியெல்லாம் வேறு லெவலில் நல்லா நீட்டு நீட்டமாக சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம எப்பவுமே ஒரு டைம் இப்படி எடுத்து கலரிட்டு திரும்ப வந்து ஒரு மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பரிமாறணும். ஏன்னா அந்த மசாலாலாம் மேலே வந்துட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு அப்புறமா சாப்பிட்ணும். ஓகே, சூப்பராக ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிருக்குது. பசங்க பையன் குளிச்சிட்டான், பாப்பா குளிச்சிட்டுக்கிறா. ஸோ பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல் கலரோடு. இப்போ வந்து நான் தயிர் பச்சடி பண்ணணும். ஸோ அதை பண்ணிகிட்ருக்கேன். இது சண்டே, ஸோ ரொம்ப பிஸி. இது கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பாய்ஸ் செய்யலான்னு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பசங்களுக்கு இது நல்லா ஒரு குக்கரில் போட்டு ஒரு பாயில் பண்ணிவிட்டு, நான் எப்பவுமே சிக்கன் பால் வந்து குக்கரில் போட்டு நல்லா பீஸாக எடுத்து போட்டு சிக்கனை குக்கரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு நல்லா 2 விசில் வேக வச்சு எடுத்து அதை மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதில் தேவையான எல்லா மசாலா போட்டு பாயில் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதை செய்யும்போது ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து தயிர் பச்சடி பண்ணணும். ஸோ தயிர் பச்சடிக்கு இது வந்து வீட்டில் போட்ட தயிர் சூப்பராக இருக்கும். தயிர் பச்சடி பண்ணணும். அப்புறம் தான் பாப்பா குளிச்சிட்டா, குளிச்சிட்டு உட்காந்துருக்கா. டைம் தான் கரெக்டாக 1:30 ஆச்சு. ஈவினிங் வந்து நானும் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. ஸோ அதனால் பசங்களுக்கு மட்டும் லஞ்ச் கொடுத்துட்டு கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் வேலை இருக்குது. இன்றைக்கி சண்டேனாவே கொஞ்சம் பிஸி ஆகிடுவோம் நாங்கள் எப்போவுமே. அப்படி தான் சண்டேயில் எனக்கு வேலையே ஓடுது, ஏன்னா அது இதுன்னு செஞ்சுட்டு கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணணும். டஸ்ட் எடுத்தேன், ஷெல்ஃபில் டஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்லாப் மட்டும் க்ளீன் பண்ணோம். ஸோ இதெல்லாம் பசங்க சாப்பிட்ட பிறகு ரெடி பண்ணலாம். எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி சண்டேனாவே இப்படி தான் இருக்கும். ஸோ பசங்க சாப்பிட்டு அவங்களை வீட்டில் விட்டு அவங்க 5:30 பக்கமாக வெளியே போகிற வேலை இருக்கும். ஸோ வேலைக்கு வெளியே போயிட்டு சின்ன வேலை கொஞ்சம் முடிச்சுட்டு வரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா துணி வாஷிங் ஆகிட்டுருக்குது. கீழே ஒரு இருக்குது, கொஞ்சம் உள்ள வாஷ் ஒரு இது ஆகிடுச்சு. அதை எடுத்து காயை போட்டுட்டு நான் குளிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு கிளம்பணும். இப்போ சாப்பிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உமா, பை.